இல்லை 7 மணிக்கே ஃபோன் பண்ணிட்டேன், சமையல்காரன் சூப்பர் மார்க்கெட்டு போகணும், நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு. டீ எல்லாம் வாங்கியாச்சு, நம்ம டீ காலையே இதை குடித்தா மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இருக்குது லைட்டாக தண்ணி அடிச்சு தொடச்சி விட்ருவோம், ஏன்னா வண்டி அனைத்துக்கு மோசமாக இருக்குது. இந்த கண்டிஷனுக்கு நான் இந்த வண்டியை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனால் என் மேடம் அவ்வளோதான். முதலாளி வேலை சொல்கிறக்காரு, முதலாளி வண்டி கிடையாது, முதலாளி வேலை சொல்கிறக்காரு. கிளைமேட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே அப்படியே அந்த அரபி பிரெட்டு எப்படி உருவாகுதுன்னு மட்டும் பாருங்கள், மிஷினில் ஓடுது. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஒன் ஆஃப் த வீடியோ. எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி காலைல மணி 7:30 கிட்ட ஆகுது. காலைல 7 மணிக்கே ஃபோன் பண்ணிட்டேன் சமையல்காரன், சூப்பர் மார்க்கெட்டு போகணும், நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு. தலைவன் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டான், நான் கூட யோசித்தேன் நீ சேரிக்கு பிடிச்சவெல்லாம் டிரைவர் ஆகிட முடியுமாடான்னு. அவன் ஓட்டுறான், ஆனால் அது நமக்கு தெரிஞ்ச ஒரு பக்குவம் இருக்கும் பார்த்தீங்களா, எந்த இடத்துல எப்படிலாம் ஓட்டணுங்கிறது. நம்மளே ஒரு சில இடத்துல தடுமாறுவோம், இத்தனை வருஷமாக ஓட்டியே. தலைவன் இப்போ ஓட்ட ஆரம்பித்தான், சேர்றா சேர்றா ஊருக்கு போகல சொல்லிட்டு தான் போனான். இப்போ தான் வந்தான், இதுக்கு முன்னாடி இப்போ ஊருக்கு போனான் சொல்லிட்டு போனான். இருங்க, நானும் போய் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் முதலாளி அம்மாட்ட சொல்லி நானும் லைசன்ஸ் போட்டுக்கிறேன் ஜாமான் வாங்குறதுக்கு. அவருக்கு அண்ணன் வேற, உங்கள்ட்ட தான் இதுக்கப்புறம் யார் வேலை சொல்லுவாள், என்னோடய தம்பி இருக்கான் லைசன்ஸ் போட்டு வந்துடுவான், வந்ததுக்கப்புறம் நான் அவனை கூப்பிட்டு போயிட்டேன். அவங்களெலாம் இதுக்கப்புறம் கூப்பிட்றதா எதிர்பார்க்காதா இல்லைன்னு சொன்னாங்க. என்ன வரைக்கும் லைசன்ஸ் அந்தமாரி கதை எதுவுமே எடுக்கலை. சரி கேசி, இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டை வந்திருக்கோம் ஃபேமிலி, இதுக்கப்புறம் திரும்ப ராவி போகணுமா, போவோம் ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பிட்டுட்டு இவன் வேலையை முதல்ல முடிப்போம். சரியான தூக்கம் நைட்டு, எந்திரிக்க முள்ளக்கால் முதுகெல்லாம் வலிக்குது. சரி கேஸ், நெக்ஸ்ட் எங்கேயாவது போகிறது இருந்தால் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. ஏ கேஸ், ஒரு வழியாக டீ ஒன்று வாங்கியாச்சு, நம்ம டீ காலையே இதை குடித்தா மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதேமாரி ரெஸ்ட் ரூம் நல்லா வரும். ஆனால் முன்ன நிறைய பேர் சொல்லுவாங்க டீ குடித்தாதான் வயிற்று கலக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, பட் என்னை பொறுத்தளவுக்கு அப்படிலாம் கிடையாது. பட் அதுவாக வர்றது வருமா, அதுக்குன்னு டீ குடித்தாதான் வரும்னு சொல்லவும் முடியாது. இப்போ நம்ம இதுதான் ரவாபி, இதுக்கு மேலே தான் ட்ரெஸ்ஸு கடைலாம் இருக்குது. கொஞ்சம் திங்ஸும் வாங்க வேண்டியது இருக்கு எனக்கும், பட்டு என் கையில் சுத்தமாக காசு இல்லை, காலி ஆகிடுச்சு மொத்தமாக. இப்போ கையில் எவ்வளோ ரியால் இருக்குன்னா 2 ரியால் இருக்குது, ஊர் காசுக்கு 40 ரூபா. பார்த்துக்கோங்க நிலமையா, 2 ரியால் வச்சுட்டு உட்காந்துருக்கேன், இந்த மாதம் ஓடிடுச்சு. இன்னும் சம்பளம் வரல, சம்பளம் வந்ததுக்கப்புறம் தான் எது வரணாலும் ஸோ பண்ண முடியும். ரெகுலராக போடுற பெட்ரோல் பங்க்கு. சரி ஐஸ், டீயை குடிப்போம், டீயை குடித்ததுக்கப்புறம் வேறு எங்கேயாவது போகிறது இருந்தால் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. ஹே கைஸ், சுருளியா காலைல டியூட்டி வந்துருச்சு. என்ன வேலைனா மேடம், என்னோட மேடமு ஃபோன் பண்ணாங்க. ஸோ 11:30 ஸ்கூலுக்கு போகணும் பகத்துனாங்க. சரி ஓகே, மணி 11:20 ஆக போகுது, என்ன ஒரு 10 நிமிஷம் இருக்குது. சரி லைட்டாக தண்ணி வச்சு தொடச்சி விட்ருவோம், ஏன்னா வண்டி அனைத்துக்கு மோசமாக இருக்குது. வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குன்றத வாங்க உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் வண்டியை பார்த்துக்கோங்க என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு. இந்த கண்டிஷனுக்கு நான் இந்த வண்டியை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனால் என் மேடம் அவ்வளோதான், இதை வச்சு செய்யுன்னு செய்வாங்க, அப்புறம் திட்டு தான். இதை பார்த்தீங்களா, வீட்டு வாசல்லே எவ்வளோ தண்ணி நிற்கிது, இங்கேருந்து வெளில போனாலே அழுக்காயிடும். ஸோ லைட்டாக தண்ணி அடிச்சுட்டு போவோம் சரிங்களா. தயிர் தானே அது? ஆ, தயிர் வேணும். ஏற்கனவே நேற்று நனைஞ்சிட்டேன், அதுவும் இல்லாமல் சளி வேற பிடிச்சிருக்கு. நம்ம செஞ்சதா? ஆ, நீங்களா செஞ்சீங்க? வேணாம், நான் இதுவே போட்டு சாப்பிட்டுக்கேன். ஹே காய் சொருளியா, சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு அது வீடியோ எடுத்தேன், பேச முடியல, அவர் ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஸோ அதனால் அது என்னன்னா ஒயிட் ரைஸும் சிக்கன் குழம்பும் இருந்துச்சு. ஸோ அதை தான் போட்டு சாப்பிட்டேன். அவர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், தயிர் எடுத்து வச்சுருக்கேன் பா, சாப்பிடுப்பா சாப்பிடுப்பான்னு கத்திக்கிட்டு இருந்தாரு. இல்லைங்க, நேற்று வேறு நனைஞ்சிட்டேன், இன்னைக்கு தயிர் வேணாம், அப்புறம் ஏதாவது ரொம்ப எஃபெக்ட் ஏதாவது காமிச்சிட போகுது அப்படின்னு யோசிச்சு சொன்னேன் நான். சாப்பிடுப்பா சாப்பிடுப்பான்னாரு, வேணாம் வேணான்ட்டேன் நான். இப்போது எங்கடா போகிறேன்னு பார்க்குறீங்களா? எந்த வண்டினா நிசான் எடுத்துட்டேன். இப்போது முதலாளி வண்டி தான், முதலாளி வேலை சொல்கிறக்காரு, முதலாளி வண்டி கிடையாது, முதலாளி வேலை சொல்கிறக்காரு. இங்கேனா நம்ம வழக்கமாக போகிற அல்ஜசீரா பேங்க்கு தான் போயிட்டு, இந்தியா இது கத்தார் கரன்சி கொஞ்சம் இருக்குது, ப்ளஸ் சிங்கப்பூர் கரன்சி உள்ளே இருக்குது. ஸோ அதை கொடுக்கணுமா, கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமா? ஸோ அதுக்காண்டி தான் போயிட்டுருக்கோம். சரி போவோம், போயிட்டு மாற்றிட்டு வருவோம் சரிங்களா. வீடியோ கண்டினியூ பண்ணலாம்.
போயிட்டு சாப்பிட்ட உடனே போறது ஒரு மாதிரி இருக்கு சரிங்களா. போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த வேலை என்ன இருக்கும்னு தெரில. முதல்ல ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிப்போம். முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நான் படுப்போம். முதுகெல்லாம் வலிக்குது நேற்று சுற்றுனதுலேருந்து சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், ஒரு வழியாக காசு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு பேலன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் கிளைமேட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் இன்றைக்கும் மழை இருக்குமானு தெரில. பட்டு சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. பட் இன்றைக்கும் மழை பெஞ்சால் நமக்கு வேலை இன்னைக்கு மிச்சம். ஏதோ ஸ்கூலில் நம்ம அழுவோமே, ஸ்கூலில் மழை பெஞ்சால் லீவ் விடணும்னு சொல்லிட்டு அந்தமாரி நிலமை நமக்கு இருக்குது இப்போ. இங்கே எப்படா மழை பெய்யும், எப்படா வேலை இல்லாமல் இருக்கலாம்னு யோசிக்க தோணுது. சரி காய்ஸ், வேலை முடிஞ்சிச்சுல, கொஞ்ச நாள் போய் படுப்போம் சரிங்களா. அடுத்தது வேற எங்கேயாவது போகிறதா வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஹே காய்ஸ், இப்போது மேடம் லொக்கேஷன் கொடுத்துருந்தாங்க. எங்கே வந்திருக்கேன்னா தோஹா மாடர்ன் பேக்கரி தான். இங்கே அப்படியே அந்த அரபி பிரெட்டு எப்படி உருவாகுதுன்னு மட்டும் பாருங்கள். மிஷினில் ஓடுது, வேற மாதிரி ஓடிட்டுருக்கு. ஸோ மேடம் சொன்ன பிரெட்டு வாங்கியாச்சு, வாங்கி பின்னாடி வச்சாச்சு. எங்கே இருக்குன்னா தூத்துறது பார்த்தீங்களா, ரெண்டு பிரெட்டு ஆறு ரியல் ஆச்சு அது. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொடுக்கணுமா. கொடுத்துட்டு இன்னைக்கு வீட்டில் பார்ட்டி போல் இருக்குது, ஓனர் அம்மா ஓனரோட அம்மா வீட்டில். ஸோ அது வாங்கிட்டு இப்போ போக வேண்டியதான். அவங்க இப்போ வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க. ஸோ நம்ம வீட்டில் போயிட்டு கொஞ்ச நாள் படுக்க வேண்டியதான். சத்தியமாக முடியலைங்க, முதுகெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, வண்டி ஓட்ட முடில. சரி காய்ஸ், வீட்டுக்கு போவோம். போயிட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. ஹே காய்ஸ், ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சாயந்தரத்துலேருந்து எந்த வேலையும் வரல, பேக்கரிக்கு மட்டும்தான் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறத்துலேருந்து வேலை எதுவும் வரல சரிங்களா. அப்போது சாப்பிட்டது எங்கன்னா மஜ்லிஸில் சாப்பிட்டேன். ஸோ அதனால் அதை வீடியோ எடுக்க முடில சரிங்களா. மீண்டும் நாளை சந்திப்போம். முதுகு பயங்கரமாக வலிக்குது, வீடியோவும் எடுக்க முடில, எங்கேயும் போக முடில, உட்காரவும் இல்லை, தூங்கவும் இல்லை, எதுவுமே பண்ண முடில. ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம் ஓகேங்களா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா. பாய், மீண்டும் நாளை சந்திப்போம்.